ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோனா அமேசான்லேருந்து ஒரு ரெசின் ஆர்ட் கிட்ட வந்து வாங்கியிருக்கோம். இதில் வச்சுட்டு எப்படி ரெசின் ஆர்ட்லாம் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த ரெசின் ஆர்ட்டில் நம்ம ஃபோட்டோ போகிற மாதிரி எப்படி பண்ணுறது, கூடவே அதுக்கு சூட்டமான ஒரு ஸ்டாண்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த ரெசின் ஆர்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக அந்த ரெசின் ஆர்ட் கிட்டு தேவைப்படும். இது நான் வந்து அமேசான் தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுக்கு போய் செக் பண்ணுங்க. சரி ஓகே, இதை ஓப்பன் பண்ணி உள்ளார என்ன இருக்குன்னு இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளே ரெண்டு டப்பா கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது. இதில் பெரிய டப்பாவில் வந்து பார்ட்டேன்னு போட்டிருக்காங்க, அதாவது ஆர்ட் எபாக்சி ரெசின். நம்ம இந்த ரெசின் ஆர்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான பொருளாக தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் சின்ன டப்பா வந்து பார்ட் பி, அதாவது ஹார்னர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட்டியே பார்ட் பியை வச்சு நம்ம ரெசின் ஆர்ட் கிரியேட் பண்ண போகிறோம். கூடவே இந்த பாக்ஸில் ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த ரெசின் இந்த ஹார்னர் அதெல்லாம் எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி போட்டுருக்காங்க. இது ஈஸியாக தான் இருக்கும். அது எப்படிங்கிறத நான் போக போக நான் வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து இது போல் சில மோல்டுலாம் அமேசான் வாங்கி வச்சிருக்கேன். இது எல்லாமே நம்ம கீ செயின் மேக் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பொருள் செய்யணும் அப்படிங்கிறப்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடவே இது போல் ஹார்ட் ஷேப்பில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மேக் பண்ணுற மாதிரி ஒரு மோல்டு ஒன்று வாங்கியிருந்தேன். இதே போல் நம்ம மோல்டுலாம் யூஸ் பண்ணி ரெசின் ஆர்ட் பண்ணுறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபினிஷிங் ரொம்ப நல்லாவே கிடைக்கும். இந்த மோல்டு ஃபுல்லாகவே நம்மளுக்கு சிலிக்கானில் கொடுத்துருவாங்க, அதனால் டி மோல்டு பண்ணுறது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரி ஓகே, வாங்க இப்போ நம்ம ரெசின் ஆர்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த ரெசினே ஹார்னரி மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா, கரெக்டாக ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறது தான். அதாவது ரெசினுங்கிறது 3%, நம்ம ஹார்னருங்கிறது 1% மிக்ஸ் பண்ணணும். என்கிட்ட கரெக்டான மெஷர்மெண்ட் கப்லாம் கிடையாது, அதனால என்ன பண்ணியிருக்கனா ஒரு சின்ன கரண்டி தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் 3 கரண்டி ரெசின் ஆட் பண்ணிட்டு 1 கரண்டி ஹார்னர் ஆட் பண்ண போகிறேன். இதே போல் நீங்கள் எந்த கரண்டி இல்லை எந்த ஸ்பூன் எடுத்துருக்கீங்களோ கரெக்டாக அதே அளவு வச்சு கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரேஷியோ மட்டும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணல, அந்த மெஷர்மெண்ட் ஏதோ மாறிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரெசின் ஆட் வந்து ஒன்று ஹார்ட் ஆகிடும், அப்படின்னா ஒரு மாதிரி இலகுன மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனுவில் போட்டிருக்காங்க. அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்து இந்த மிக்சிங்கை பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம 3 கரண்டி அந்த ரெசின் ஆட் பண்ணணும், அடுத்து அந்த 1 கரண்டி அந்த ஹார்னர் மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு ரெசினுங்கிறது பாட்டியை நல்லா திக்காக கொடுத்துருவாங்க, அதே பாட்டி பி ஹார்னர் கொஞ்சம் தண்ணியாக தின்னர் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அந்த ரெசினி ஹார்னர் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறவே பாருங்கள், அந்த பபுள்ஸ் மாதிரி மேலே வருது, ஆனால் இது ஆட்டோமேட்டிக்காக எவாபரேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனுவில் போட்டிருக்காங்க. அதனால் நம்ம கடைசியாக தான் அதை பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த மிக்சிங்கை அந்த மோல்டில் ஊற்றலாம். ஃபஸ்ட்டு அந்த ஹார்ட் ஷேப் மோல்டு தான் எடுத்துருக்கேன். இதை ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி செய்யலாம் ஐடியா பண்ணியிருக்கேன். அதனால என்ன பண்ண போகிறோம், 2 லேயராக பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட் லேயருக்கு அந்த ரெசினை ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது போல் 2 கலரில் கிளிட்டர்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். நம்ம ப்ளைனாக ரெசின் ஆர்ட் மேக் பண்ணாமல் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கிளிட்டர்ஸ் வாங்கியிருக்கேன். நம்ம வெறும் அந்த ரெசினை மட்டும் யூஸ் பண்ணாமல் கூடவே இது போல் சில கலர்ஸ், அது மட்டும் இல்லாமல் கடல் மணல், அது மட்டும் இல்லாமல் சில ஸ்டோன்லாம் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால இது போல் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்த அந்த மிக்சிங்கை கீழே ஸ்டாண்ட் போல் ஒரு செட்டப் கொடுத்துருவாங்க, அதெல்லாம் ஊற்ற போகிறேன். நம்ம ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு இதான் ஸ்டாண்ட் போல் வரப்போது, அதெல்லாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம அந்த ரெசினை ஊற்றிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல அந்த செட்டப் மாற்றுறப்ப கொஞ்சம் சேக்கிங் ஆகாமல் இருக்கணும். அதனால் என்ன பண்ணுறேன், கீழே ஒரு மட்டமான பிளேட் வச்சுக்கிறேன். இப்போ நான் லைட் ஆன் பண்ணிக்கிறேன். லைட் ஆன் பண்ணிவிட்டு உள்ளதே கம்மியான ஃப்ளேம் வச்சுக்கிறேன். இது எதுக்காகனா, நம்ம ஊற்றின அந்த ரெசின் மேலே லைட்டாக அந்த பபுள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு, அதுக்கு மேலே அந்த லைட்டை காட்டுறப்ப அது ஃபுல்லாக அப்படியே ரிமூவ் ஆகிடும். அதனால தான் இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகி நல்லா தெளிவாக இருக்குது. ஆனால் ஃப்ளேம் லெவல் மட்டும் கொஞ்சம் அதிகமாகிட்டுனா அந்த சிலிக்கான மெல்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. இதை இப்படியே 1 நாள் ஃபுல்லாக காய வச்சு மறுநாள் எடுத்தோம்னா இப்படி தான் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு காஞ்சி நல்லா செட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த மோல்டை விட்டு வெளில வரதுக்கு இன்னுமே நல்லா காயணும். ஆனால் நம்ம இந்த ஸ்டேஜ் அந்த ஃபோட்டோ வைக்கிறது கரெக்டாக இருக்கும், அதனால் இந்த ஸ்டேஜ் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம எந்த ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ண நினைக்கிறோமோ அந்த ஃபோட்டோவை இது போல் கலரில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்த அந்த ஃபோட்டோக்கு மேலே அந்த ஹார்ட் ஷேப் மோல்டை வச்சு கரெக்டாக அந்த ஹார்ட்டுக்குள்ளே என் ஃபேஸ் வர மாதிரி பார்த்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல் ஃபோட்டோஸ் மட்டும் கிடையாது, நம்ம மெமரிஸாக எடுத்து வைக்கணும்னு நினைக்கிற சில திங்ஸ், அது மட்டும் இல்லாமல் மேரேஜுக்கு எது கிஃப்ட் பண்ணால் அதுபோல் பொண்ணு மாப்பிள்ள ஃபோட்டோ இது போல் நம்ம ரெசின் ஆர்ட் பண்ணி கொடுத்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதே போல் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணி எடுத்த அந்த ஹார்ட் ஷேப்பை நான் சிசர் வச்சு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம அந்த பிரிண்ட் அவுட்லேருந்து ஃபோட்டோ மட்டும் ஹார்ட் ஷேப்பில் அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுற பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அப்படியே ஃபிக்ஸ் ஆகுதுன்னு பாருங்கள். நமக்கு சுற்றியும் கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருந்தால் தான் பார்க்கறது நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணது பிறகு நம்ம 2வது லேயர் ரெசினை மேலே ஆட் பண்ணிடலாம். இதுக்கு எதுக்கு 2 லேயரில் நம்ம ரெசினை ஊற்றணும், டேரெக்டாக ஒரே லேயர் வச்சு நம்ம ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நம்ம அந்த மோல்டுக்கு மேலே அந்த ஃபோட்டோ வச்சு மேலே ரெசினை ஊற்றுறப்ப கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்காது, அந்த ஃபோட்டோ மேலே ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, 1st லேயராக அந்த ரெசினை காய வச்சு மேலே இப்படி ஊற்றுறப்ப கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். நான் ஏற்கனவே இப்படி தான் ஒரு பிளாஸ்டிக் மோல்டு வச்சு செம்பருத்திப்பு முட்டு வச்சு ஒரு ரெசின் ஆர்ட் ட்ரை பண்ணியிருந்தேன். அதில் என்ன ஆச்சுன்னா, அந்த செம்பருத்திப்பு மேலே அந்த ரெசின் ஆர்ட் ஊற்றுறப்ப அது அழுந்தவே இல்லை, மேலே மேந்து மேந்து வந்துட்டே இருந்துச்சு. ஒரு கரெக்டான பொசிஷன்லேயும் நம்மளுக்கு கிடைக்கல, நம்ம டேரெக்டாக ஃபோட்டோ மேலே அந்த ரெசினை ஊற்றிருந்தாலும் இது போல தான் கிடச்சிருக்கும். அதனால் நம்ம ஒரு செட்டப் காய வச்சுட்டு மேலே ஒரு செட்டப் ரெசினை ஊற்றணும். இப்போ பாருங்கள், ரெசினை ஊற்றி கொஞ்சம் நேரத்தில் ஏர் பபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. இதை ஃபஸ்ட்டு போலவே அந்த லைட்டரை வச்சு பொறுமையாக அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு உள்ள ரெசினை ரெடி பண்ணியாச்சு. இது ஓரளவுக்கு காயிற வரைக்கும் அப்படியே ஒரே இடத்துல வச்சிடலாம். அடுத்து இது போல் சின்ன சின்ன சில திங்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன், இதையும் வச்சு நம்ம கீ செயின் போல் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு இந்த திங்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற போல் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் கூடவே இந்த ஊசி மிளகாயும் எடுத்து வச்சிருக்கேன், இதையும் வச்சு மேலே அப்படியே இந்த ரெசின் ஆட் பண்ணிடுறேன்.
அவ்வளோதான் நம்ம ரெசின் ஆட்னா கரெக்டாக ஃபில் பண்ணி வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும், இது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் காயிறது கிடையாது, கிட்டத்தட்ட 48 மணி நேரம் அவனு சொல்கிறாங்க. அதாவது ரெண்டு நாள் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி இடையில நம்ம எடுத்தோம்னா பிச்சுட்டு வரது வாய்ப்பு இருக்குது, நம்ம ப்ராப்பராக கிடைக்காது. அதனால தான் சரி ஓகே ரெண்டு நாள் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற்றி வச்ச ரெசினா நல்லாவே காஞ்சி வந்திருக்கு. இப்போ எடுக்கிற பாருங்க அந்த மோட்லேருந்து எவ்வளோ அலையக்காக வருதுன்னு பாருங்கள். கையில் கொஞ்சம் கூட நமக்கு ஒட்டவே இல்லை. நம்ம ரெண்டு நாள் ஃபுல்லாக காய வச்சாலும் இந்த அளவுக்கு நமக்கு அவுட்புட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணுற ரெசினா அந்த கார்னர் ரேஷியோ வந்து 3:1 கரெக்டாக இருக்கணும். அதையும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. இதே போல கீ செயின்ஸ்னால் நம்ம கோயில் திருவிழாவெலாம் பார்த்துருப்போம், கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒரு வாட்டியாவது வாங்கியிருப்போம். இது நம்மளே மேக் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கூட ஒரு வகையை வச்சு ஒரு கீ செயின் மேக் பண்ணியிருந்தேன், இதுவும் நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மெயின் பார்ட்டே அந்த மோல்டிலேருந்து வெளில எடுத்துடலாம். அவ்வளோதான் நம்ம ரெசின்குள்ளே நம்ம ஃபோட்டோ எவ்வளோ தெளிவாக தெரிஞ்சு பாரு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கூட நம்ம ஊற்றி வச்ச அந்த ஸ்டாண்டையும் வெளில எடுத்துறேன். இந்த ஸ்டாண்டில் அப்படியே நம்ம ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம், எங்களுக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. அதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னா கூட ஒரு ஸ்டாண்ட் இதுக்காக ரெடி பண்ண போகிறோம். இதுக்காக ஒரு 1/2 அடியில் ஒரு மர பீஸ் ஒன்று வீட்டில் கலந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டோம். இதுக்கு மேலே நம்ம இந்த ரெசின் ஃபோட்டோ வச்சு அந்த அவுட்லைன் மட்டும் கரெக்டாக வரைஞ்சி எடுத்துருக்கோம் ஹார்ட் ஷேப்பில். இப்போ நம்ம வரைஞ்ச அந்த ஹார்ட் ஷேப்லேருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் கேப் போட்டு புள்ளி வச்சுக்கிறேன். இதே போல் கண்டினியூவாக அந்த லேயர் சுற்றி ஃபுல்லாக புள்ளி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வச்சு அந்த புள்ளியெல்லாம் ஜாயின் பண்ணி அந்த ஹார்ட் ஷேப்புக்கு அவுட்லைனாக ஒரு ஹார்ட் ஷேப் வரைஞ்சிடலாம். கூடவே அந்த ஹார்ட் ஜாயின்ட் ஆகிற இடத்துல இது போல 2 சென்டிமீட்டர் கேப் போட்டு ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இப்போ நம்ம வரைஞ்ச அந்த ஹார்ட் ஷேப்பை மட்டும் அந்த மரப்பாடையிலேருந்து வெளில கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு ஒரு கிளாம் போட்டு ஒரு டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம உள்ளார உள்ள அந்த ஹார்ட்டையும் கட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஒரு ஓட்டை போட்டுக்கிறேன். நம்ம ஃபுல்லாகவே இது போல் ஓட்டை போட்டு கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன ஹேண்ட்ஸா பிளேட் எடுத்துருக்கேன். இதில் உள்ள பிளேடு மட்டும் கரெக்டாக அந்த ஹோல்ஸில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம அந்த இன்சைடை கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த ஹார்ட் ஷேப்னால தேய்ச்சி ஃபைன் பண்ணிக்கலாம். அது உள் பக்கமாக தேய்ச்சி எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ண ஒரு குச்சியில் எமர்சிட்டை சுற்றி வச்சுருங்க, அதை வச்சு அப்படியே தேய்ச்சி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ரெசின் ஃபோட்டோ எடுத்து உள்ளார வைக்கிறோம், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. இப்போ அந்த ஃபோட்டோவுக்கு சைடில் அப்ராக்சிமேட்டாக நான் கோடு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கோடு போட்டதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக இன்னொரு மர பீஸ் ஒன்று எடுத்துருக்கேன், அதில் இது போல் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வரைஞ்ச அந்த பீஸை மட்டும் அந்த மரப்பாடையிலேருந்து வெட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த பீஸில் அந்த எட்ஜஸ் நல்லா தேய்ச்சி ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த ஹார்ட் ஷேப் அப்படி ஃபிக்ஸ் பண்ணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஹார்ட் ஷேப்பை மேலே வச்சு அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணது மட்டும் அப்படியே ஒரு ட்ரில்லிங் மிஷின் வச்சு பொறுமையாக அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு, அப்படியே அந்த ஹார்ட் ஷேப்பை ஃபிக்ஸ் பண்ணுற பாருங்க, கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. இப்போ நம்ம ஓட்ட போட்ட அந்த பீஸில் சைடில் ஒரு ஓட்ட போட்டு எடுத்துக்கிறேன். எப்படின்னு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இதே போல் அந்த ஹார்ட் ஷேப்லேயும் அந்த ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல ஒரு ஓட்ட ஒன்று போட்டுக்கிறேன். அடுத்து இது போல் எல்இடி ஸ்ட்ரிப் லைட் அமேசான்ல வாங்கியிருந்தேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இதை அப்படியே பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த லைட்டோட ஒரு எஜ்ஜை நம்ம ஓட்டப்பட அந்த உட்டில் அப்படியே கோர்த்து எடுத்துக்கிறேன். எப்படின்னு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இதுலேருந்து அப்படியே அந்த ஹார்ட் ஷேப்லேயும் உள்ளார விட்டு அப்படியே இழுக்கிறேன், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. இது எதுக்காகனா அந்த லைட்டை கரெக்டாக அளவு பார்த்து கட் பண்ணும், அதுக்காக தான். இப்போ அந்த ஹார்ட் ஷேப் முடிகிற வரைக்கும் எவ்வளோ லைட் வருது அது வரைக்கும் வச்சு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம கட் பண்ண பீஸு கூட அந்த கனெக்டர் வர மாதிரி பார்த்துங்க. அடுத்ததான் நான் வார்னிஷ் எடுத்து வச்சுருக்கேன், இதை வச்சு அப்படியே பெயிண்ட் பண்ணி அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண வார்னிஷ் நல்லாவே காஞ்சி வந்துருச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச அந்த எல்இடியை ஃபஸ்ட்டு போலவே கோர்த்து எடுத்துக்கிறேன். அதில் ஒரு ஸ்டிக்கர் போல் ஒன்று ஒட்டிருப்பாங்க, அதை அப்படியே எடுத்து அப்படியே ஒட்டி விட்டுலாம். நம்ம இதில் ஓட்டெல்லாம் போடாமல் டேரெக்டாக கூட ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் கொஞ்சம் லைட்டிங்னா போட்டு டிஃப்ரெண்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இது போல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்மளோட அந்த ரெசின் ஃபோட்டோ அந்த ஒட்டின லைட்டுக்கு எந்த வித டேமேஜ் இல்லாமல் பார்த்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம அளவுலாம் பார்த்து கரெக்டாக கட் பண்ணால் தான் இந்தளவுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஃபைனலாக நம்ம ரெசின் ஃபோட்டோ கூடவே அந்த ஸ்டாண்டிங் பாருங்கள், உண்மையாக வேறு லெவலாக வந்திருக்கு. இதை பார்க்குறது ரொம்பவே ஈஸியாக வந்தது மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். எல்லா ஷாட்டையும் நம்ம வீடியோவில் காட்ட முடியல, இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டது நம்ம கலை தான். ஆனால் அந்த அவுட்புட்டை பார்த்தா எங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியல, அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டோம். நம்ம லைட்டோட கனெக்ஷன் பேக் சைடில் வர மாதிரி தான் பண்ணியிருக்கோம், அதாவது ஃப்ரண்ட் சைடில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை ஒரு கிஃப்ட் ஷாப்லாம் நம்ம கேட்டோம்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் சொல்லுவாங்க. இதனால் நம்மளே மேக் பண்ணோம் அப்படிங்கிறப்ப ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு அந்த ஸ்டாண்டு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு அந்த ஸ்டாண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டும் போட்டுருங்க. இப்போ நம்ம பேக் சைடில் உள்ள அந்த லைட்டோட கனெக்டரை ஃபிக்ஸ் பண்ணி லைட் எஃபெக்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம லைட் எஃபெக்ட்டில் கேமராவில் பார்க்குறதா கொஞ்சம் தெளிவாக தெரியாத மாதிரி இருக்குது, மற்றபடி நேரில் பார்க்க உண்மையாக சூப்பராக இருந்துச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் முத்து மற்றும் கலை.